ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ஒரு 1 hour ஷூட் அந்த மாதிரி பண்ண போகிறோம். எங்கேயும் பார்க்கில் எல்லாம் ஷூட்லாம் ஷூட் பண்ண போகிறோம். அது யாரும் பார்த்தீங்கன்னா மாடல் வச்சுருக்காங்க, ஜி தமிழ் ஆக்ட் ஆஷா, அவங்க தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அவங்க நம்ம வீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவங்க பிடி வீட்டில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அண்ட் இன்னும் அங்கேருந்து பார்க்குக்கு அப்படியே போக போகிறோம். வந்து பிச்செல்லாம் வந்து நம்ம ஸ்பாட்டில் ஒன்று உங்களுக்கு கிளியர் சொல்கிறோம். ஓகே, பார்க்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. ஹலோ காய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம். யாரும் பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் ஆக்டர் ஆஷா வெங்கடேஷ், அவங்கள தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். அவங்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 4:54 டைம் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ இந்த டைம் வந்து சம்மர் டைம்னால வந்து கொஞ்சம் லைட்டிங் அதிகமாகவே இருக்கும். போனாலே ஒரு 1 hour ஷூட் முடிச்சிருக்கோம். அதுக்கு நம்ம போயிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ வந்து 50 feet உள்ளே போயிட்டுருக்கோம். ஹோல்டரில் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே மேடம், வண்டா இருக்கு மேடம். அவள் லைன்லேயே ஒரு ரேசிங் லைன் இருக்கு மேடம். ஆஷா பிளாக் கலர் கார், சரியா? ஷிஃப்ட்டு பிளாக் கலரு, ஸ்பாய்லர் இருக்கும். அப்படி லாங்லேருந்து பாரு, என் பேர் தெரியும் பாரு. ஓகே, ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோ. தாண்டி போயிட்டுமா இல்லை? ஆ, இதோ ஆப்போசிட் லிக்விட். ஓகே, எங்கே போகிறேன்? ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு காருன்னு சொல்லி நம்ம காரில் போயிட்டு இருக்கலாமா? அப்படிலாம் கார் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓ, இப்பரா எங்கே இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டாரா சாரு? கண்டிப்பாக வந்து அண்ணா, இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 rupees நிறைய பிளான் தரப்பு. 1 rupee ஒரு 5 வகையான வைப்பாக இந்த ஃபோன் வேணுமா? ஆமாம், இப்படி சின்ன அந்த வைப் வாக்கு ஃபுல்லு மிட்டு எல்லாமே சேர்த்து வச்சுக்கலாம். லாங் ஷாட், மிட் ஷாட், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஷாட். க்ளோஸ் எதுவும் எடுக்கவே இல்லையா? இன்னும் க்ளோஸா? க்ளோஸ் எடுக்கவே இல்லையா? வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது? ஏன் உங்கள் டீ காரி பண்ணுற போகிறாங்க? டே வந்து 4 o'clock சொல்லி தான் 5:20 வீட்டில் வராங்க. 5:10 பாருங்க ஜிம்முக்கு போயிட்டு பஜ்ஜி சாப்பிடலாம். நல்லாவே தான் சொல்லி சொல்லும்போது
அவங்க பின்னாடி அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டூல் மட்டும் வாங்கி. ஆமா நான் என்ன பண்ணுது, இப்ப நாங்க இன்னும் அதிகமா திரும்ப நினைச்சோம். பாருங்க எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா?